வாழை கொடுக்குறான், 500 வாங்கிட்டு போட்டு. அவன் ஓட்டை வாங்கிட்டு என்ன செய்வான், அதை பற்றி கவலை இல்லை. ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறான் என்றால், நாடெங்கிலும் ஒவ்வொரு ஓட்டுக்கும் 1000 கோடி கொடுப்பான். இதை ஏன் சிந்திக்கல? படித்த இளைஞர்கள், என் தம்பி தங்கைகள் ஏன் சிந்திக்கல? 1000 கோடி முதலீடு செய்கிறான். இந்த பணம் அவனுக்கு எப்படி வந்தது? திருடியது. மறுபடியும் திருடங்கையிலே தேசத்தில் ஒப்படைப்பது எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு தவறானது. அதை படித்த இளைஞர்கள், கற்ற இந்த அறிஞர்கள், இதை எப்படி இந்த தவறை செய்ய அனுமதிக்கிறீர்கள்? எப்படி அனுமதிக்கிறீங்க? என்ன கேக்குறாங்க? பணம் இல்லாம எப்படி தேர்தலை சந்திக்கிற? ஓட்டுக்கு நீ காசு கொடுக்காம எப்படி வெல்லுவ? திமுக அதிமுக எப்படி வீழ்த்துவ? ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் உண்மையும் நேர்மையுமாக என்னை இந்த தேர்தலை எதிர்கொண்டால் எங்களை அவர்கள் எப்போதும் ஜெயிக்க முடியாது. அதான் உண்மை. ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் என்றால் எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டிய தேவைதான் என் மக்களுக்கு இருக்கு. நாங்கள் தான் உலகத்தின் புதுமைக்கான புதிய அரசியலை, தூய அரசியலை முன்வைக்கிறோம், உயிர்ம நேர அரசியலை முன்வைக்கிறோம். மற்ற உயிரினங்கள் வாழாது, அதில் ஒற்றை உயிரினமான மனிதர்கள் வாழ முடியாது என்கிற உயிரியல் உண்மையை அரசியல் தளத்தில் எடுத்து வைக்கிற ஒரே கட்சி இந்திய பெருநிலத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உலகில் அரசு நடத்துகிற ஒவ்வொன்றும் மற்ற நாடுகளில் தரமாக இருக்கிறது. நமது நாட்டில் அப்படி இருக்கிறதா? அரசு வானூர்தியில் எந்த அமைச்சராவது பறந்து வந்து நீங்கள் கேட்டதுண்டா? அரசு பேருந்தில் யாராவது பயணித்து பார்த்ததுண்டா? அரசு மருத்துவமனையில் யாராவது படுத்து மருத்துவம் செய்து நீங்க பார்த்ததுண்டா? அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் தனியார் மருத்துவமனையான அப்பலோ, எம்ஜிஆருக்கு முடியவில்லை அப்பலோ, ஐயா கருணாநிதி அவர்களுக்கு முடியவில்லை காவிரி, அப்ப அரசு மருத்துவமனை யாருக்கு? அரசு நடத்துகிற மருத்துவமனையின் மீது, கல்லூரியின் மீது, பள்ளிகளின் மீது அரசை நடத்துகிறவர்களுக்கே நம்பிக்கை இல்லை என்றால் அது யாருக்கானது? உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வருகிறோம். அரசை நடத்துபவன், முதலமைச்சன், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள், எவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் அரசு மருத்துவமனையில் தான் படுத்து மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் சட்டம். அவர்கள் பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்க வேண்டும் சட்டம். மீறி தனியார் பள்ளிகளில் சேர்த்தால் பதவி விலக வேண்டும், அது சட்டம். தனிப்பெரும் முதலாளிகளுக்கு இருக்கிற ஆற்றல் தரமான கல்வியை, தரமான மருத்துவத்தை, தரமான போக்குவரத்தை தனி முதலாளி கொடுத்துவிட முடியும். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாதா? இந்த கேள்விதான் நாம் எழுப்பி பார்க்கணும். இந்தியாங்கிற ஒரு நாடு, அது நாடு இல்லை, ஒரு சந்தை. சும்மா பேசிட்டு நாடு நாடுன்னு, நாடு இல்லை, இது ஒரு பிக் மார்க்கெட், பெரிய சந்தை. எப்படி சந்தை? நீங்க தொலைக்காட்சி திருப்பி பாருங்க. ஒரு நொடிக்கு ஒருத்தர் வருவா, ஒரு டாக்டர், நான் இந்த பேஸ்டை ரெக்கமெண்ட் பண்ணுகிறேன், இந்த பேஸ்டில் பல் விளக்குங்கள். அவன் போயிருவான். இன்னொருத்தர் வந்து இந்த பேஸ்டில் விளக்குங்கள்மா. அப்புறம் இன்னொருத்தருவா இந்த எண்ணெயை போடுங்கள்மா. இன்னொருத்தருவா இதை சாப்பிடுங்கள்மா. காலிலிருந்து இரவு வரைக்கும் வெறும் விளம்பரம் தான், அம்பட்டும் வர்த்தகம், சந்தை. இந்தியா ஒரு நாடல்ல, மிகப்பெரிய சந்தை. உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை விற்கிற சந்தை. நம் நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதாரம் என்பது சந்தை பொருளாதாரம், வர்த்தக பொருளாதாரம். உற்பத்தி பொருளாதாரமோ, தற்சார்பு பொருளாதாரமோ, பசுமை பொருளாதாரமோ, தாய்மை பொருளாதாரமோ இல்லை.
உலகில் எல்லா நாடுகளும் மேட் இன் இந்தியா மட்டும் மேக் இன் இந்தியா தயாரிக்காது, எனக்கிட்ட தயாரிங்கிறது. ஏன் இந்த பொருளாதார கொள்கைதான் பேராபத்தானது. உங்கள் பிள்ளைகள் இதை மாற்றம் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதார கொள்கைக்கு உங்கள் பிள்ளைகள் இந்த தேசத்தை இட்டு செல்கிறோம். தற்சார்புனா என்ன உங்களுக்கு குழப்பமா இருக்கும்? என்ன அப்பத்தா ஒரு பசுமாடு வச்சு ஒரு லிட்டர் பால் கறந்து அவளுக்கு 100 மில்லி பால் போக அந்த தெருவுக்கே வேண்டிய பாலை ஊற்றி விட்டு வர்றா, இதுதான் தற்சார்பு. நான் ஒரு முருங்கை மரம் வச்சு எனக்கு வேண்டிய சமையலுக்கு 2 முருங்கைக்காயை எடுத்துக்கிட்டு என் தெருவுக்கே முருங்கைக்காயை விற்றுறேன், இதுதான் தற்சார்பு. இதை ஒழிக்க நினைக்கிறதா இன்றைய பொருளாதார கொள்கை. இது நுட்பமாக நீங்கள் விளங்கிக்கணும். கற்ற இளைஞர்கள் என் தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும். இதை கற்பிச்சு தரமாட்டான். ஓட்டுக்காக நிற்கிறவன் இதை பேச மாட்டான். நாட்டுக்காக நிற்கிற உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான் இதை பேசுவோம். நீங்களும் தேடணும் தேடணும். நாங்கள் வீடு வீடுக்கு வந்து கும்பிடல கும்பிட மாட்டோம். நாங்கள் ஒரு மாற்று அரசியலை செய்ய நினைக்கிறோம். குனிஞ்சு கும்பிடுறோம் யாரு? எப்போ உங்களை காலவாரிகளெலாம் ஏமாத்தலாம்னு நினைக்கிறேன். நிமிந்து நிற்கிற நாங்கள் யாரு? உங்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்க. யாருக்காக வந்திருக்கோம்? எங்கள் அம்மா அப்பாவுக்கு, என் அண்ணன் தம்பிக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்கோம். எங்களை மற்றவர்களை போல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. எங்களை தேடுங்க. என்ன பேசுகிறான் சீமா, என்ன பேசுகிறான் அவன் தம்பிகள், அவன் பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி என்ன சொல்கிறாங்க, தேடுங்க. என் அக்கா தங்கச்சி தேடுங்க, என் அம்மா பெரியம்மா தேடுங்க. சவுளி கடைக்கு போகிறீங்க, சவுளி கடைக்கு எந்த கடைக்கு போனால் நல்ல சேலை கிடைக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சு தேடி போகிறீங்க. அந்த சவுளி கடையில் போய் ஒரே நேரத்தில் சேலை எடுத்துகிட்டு வரல, 100 சேலையை எடுத்து போட்டு ஒரு சேலை எடுக்கிறீங்க, புரட்டி புரட்டி பார்த்து. 6 மாதம் கட்டி கிழிக்கிற சேலைக்கே அவ்வளவு பொறுப்புணர்வோடு தேடுற நீங்கள், 5 ஆண்டுகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை நீங்கள் ஏன் தேடுறதில்லை? ஏன் தேடுறதில்லை? கவனிக்கணும். நாங்கள் இந்த தேர்தல் அமைப்பு முறையவே மாற்றணும்னு நினைக்கிறோம். வீடு வீடுக்கு தெரு தெருவா போய் ஓட்டு கேட்கிற முறையை தடை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆட்சியாளர் அரசு மாநகராட்சி ஒரு மேடை கொடுக்கணும். இப்ப நான் இங்க பேசுறேன்னா இன்னைக்கு நான் பேசிட்டு போயிடுவேன், நாளைக்கு இந்த இடத்துல வேற கட்சி தலைவர் பேசணும், இன்னொரு கட்சி தலைவர் பேசணும். என் மக்கள் இதே மாதிரி நின்று கேட்கணும். யார் பேசுறது சரியா இருக்கோ அவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தணும். இந்த முறையை கொண்டு வரணுங்கிறோம். இது அமெரிக்கால இருக்கு. வீடு வீடுக்கு அப்படி போறது, ராத்திரியில் உட்கார்றது, ஆதாரத்தை கொடுங்க, ஓட்டு இருக்கா, எத்தனை ஓட்டு, 5 பேர் எழுதிட்டு ஓட்டுக்கு காசை கொடுக்கறது. நான் நம்பியிருக்கேன் சாரதி, அவன்கிட்ட ஒருத்தன் பேசியிருக்கேன், பரம்புக்குள்ள எங்க ஊர்ல இருந்து ஒருத்தன், நான் உங்க அண்ணன் மாதிரி நான் முச்சந்தில இருந்து கத்திக்கிட்டு இருக்கிற ஆளுகளா, நாங்க 2 நாள்ல உங்க சோழியை முடிச்சிருவோம்ன்றான். எப்படி முடிப்பீங்க? 16, 17 2 நாள் ராத்திரிக்குள்ள உங்க சோழியை முடிச்சிருவோம். என்ன பண்ணுவோம்? 50 கணக்கெடுத்து காசை கொடுத்து முடிச்சு விட்டுருவோம். இந்த நம்பிக்கையில் தான் இவர்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதாங்க, இதை மாத்த வேணாமா? மாத்த வேணாமா? நீங்க கேட்க வேணாமா? ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, நாங்கள் வந்தால் தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வருவோம். ஏற்கனவே வந்தபோது என்ன செஞ்சீர்கள்? பதில் இல்லை. நாங்கள் வந்தால் நீட்டு தேர்வை ரத்து செய்வோம். வந்தபோது என்ன செய்தீர்கள்? பதில் இல்லை. ஏமாற்று, வெற்று ஏமாற்று. எத்தனை காலத்துக்கு என் அன்பு மக்கள், அறிவார்ந்த என் சொந்தங்கள், தொடர்ச்சியாக ஏமாறப்போகிறீர்கள்? எனவேதான் உங்கள் பிள்ளைகள் மாற்று அரசியலுக்கு வாக்களியுங்கள், மான தமிழினத்திற்கு வாழ்வழியுங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்து வாக்கு கேட்டு வருகிறோம்.
என் அன்பிற்குரிய சொந்தங்களே, விவசாயி உயிரோடு இருந்தால்தான் இல பூ பழம் எல்லாம் அதை நீங்க நல்லா விளங்கணும். ரெட்டால விவசாயம் சின்னம்பாங்க, உதயசூரியன் விவசாயம் சின்னம்பாங்க, ஆனா உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாயியே சின்னம், அதை நீங்க விளங்கணும். பாடுபடும் பாட்டாளி, உலகத்திற்கு உணவளிக்கும் உழவர் குடியோன், வேளாண் பெருமகன், உங்கள் பிள்ளைகளின் சின்னம் விவசாயி. அந்த சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டியது என் அன்பு சொந்தங்களின் அருமை உடன் பிறந்தார்களினுடைய பொறுப்பும் கடமையும். நாங்கள் வெல்ல மாட்டோம் என்று நீங்க நினைக்க கூடாது, நீங்க வாக்கு செலுத்துங்கள், நாங்கள் தான் வெல்லுவோம் என்கிற உறுதியை உங்களுக்கு சொல்றோம். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். வெல்ல போறான் விவசாயி என்கிற புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்து புதியதொரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்கிற லட்சிய முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்கிறோம்.